வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகை ஸ்ருதி ஹாசனுக்கு ஏற்பட்ட சோகம், ரசிகர்கள் அதிர்ச்சி. வாங்க, என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, நடிகை ஸ்ருதி ஹாசனுக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் உலகம் முழுவதும் மிக பிரபலமான நடிகர் என்றால் அது உலகநாயகன் கமலஹாசன் தான். நடிகர் கமலஹாசன் நடிப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இந்திய திரையுலகில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். புதிது புதிதாக தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து ஏதாவது ஒரு கதை அம்சத்துடன் வெற்றி கண்டவர் தான் நம்ம கமலஹாசன். இவர் இயக்குனராக மட்டுமல்லாமல் பாடகர், நடிகர், இசையமைப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் நம்ம கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருந்து வருகிறார். இவர் இயக்குனராக பணியாற்றிய நிறைய திரைப்படங்கள் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் ஆஸ்கார் லெவலுக்கு போய் அந்த திரைப்படங்கள் எல்லாமே தோல்வியடைந்தது. அப்படிப்பட்ட நம்ம தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு கிடைத்த ஒரு பொக்கிஷம்னே நிறைய நடிகர்கள் சொல்லி வருவாங்க. இந்த நிலையில நடிகர் கமலஹாசனுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க, ஸ்ருதிஹாசன், அக்ஷராஹாசன். அவங்க நடிகை ஸ்ருதிஹாசன் பார்த்தீங்கன்னா தந்தையை போல சினிமா துறையில பணியாற்றி வராங்க. அவங்களும் பாடகரும் இசையமைப்பாளர் நடிகை என அவங்களுக்கும் நிறைய பல்வேறு திறமை கொண்டிருக்காங்க. இந்த நிலையில நடிகை ஸ்ருதிஹாசனுக்கு திடீரென ஒரு நோய், அரிய வகை நோய் கண்டறியப்பட்டிருக்குது. அவங்களே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. உலகநாயகன் கமலஹாசன் மகள் ஸ்ருதிஹாசன் இவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில முன்னணி நடிகையாக வலம் வராங்க. தற்போது பாலிவுட் படங்களில் ஆர்வம் காட்டி நடித்து வராங்க. சமீபத்தில் ஸ்ருதி இசையமைத்த பாடிய இனிமேல் என்ற இசை ஆல்பம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அதே போல தற்போது தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில் உருவாகி வரும் டெகாய்ட் மற்றும் சாலார் இரண்டு பாகத்தில் நடித்து வராங்க. அத்துடன் சென்னையில் ஸ்டோரி என்ற படத்தில் திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்காங்க ஸ்ருதிஹாசன். மும்பையில் தங்கியிருக்கும் ஸ்ருதிஹாசன் பாலிவுட் படத்தின் படப்பிடிப்பு பங்கேற்று வருகிறாங்க. இதனிடையே மும்பையைச் சேர்ந்த ஓவியரை காதலித்து வந்த ஸ்ருதிஹாசன் பிரேக்அப் ஆனதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தாங்க. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஸ்ருதிஹாசன் அரிய வகை நோயால் அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்காங்க. அதில் பிசிஏஎஸ் என்ற மாதவிடாய் பிரச்சனையில் அவதிப்பட்டு வருகிறேன். இதன் காரணமாகவே பல விஷயங்களை நான் இழந்து வருகிறேன். கோடிக்கணத்தில் பணத்தை கொட்டி திரைப்படம் எடுக்கும் தயாரிப்பாளரிடம், இயக்குநரிடம் என்னுடைய இந்த பிரச்சனையை படப்பிடிப்பை தள்ளி வைக்க கூற முடியாது. அனைத்து வழிகளையுமே பொறுத்து கொண்டுதான் சிரிக்கிறேன், நடனம் ஆடுகிறேன், ஆக்ஷன் காட்சியில் நடிக்கிறேன் என மிகுந்த மனவேதனை ஸ்ருதிஹாசன் பேசியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் எல்லாமே இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.